Hi dear students, today we are going to see about bacteria. Bacteria are a prokaryotic. Dear students, all you know the definition for prokaryotes. What is proma? Yes, very good. Pro means false. Karyotic means nucleus. Prokaryotic means false nucleus. This is the genetic material, either DNA or RNA. It is not covered by a well-defined nuclear membrane. The nuclear membrane is absent. Lack of this nuclear membrane. Such types of organisms are called as the prokaryotes. Bacteria is a prokaryote. It is a unicellular organism. It is a unicellular organism. Single cell. Ubiquitous. It is present everywhere. Microscopic organism. It can be seen only under the microscope. What is prokaryote, ma? Absence of nuclear membrane or lack of nuclear membrane. Or the genetic material is not covered by well-defined nuclear membrane. The study of bacteria is called as bacteriology. The first bacteria was discovered by the Dutch scientist Anton van Leeuwenhoek in the year 1676. In the year 1676 and were called animalcules. First the bacteria is called by animalcules. After only they give the name bacteria. First it was called as animalcules. Ma, bacteria has both the அதில் வந்து பெனிஃபிட்ஸும் இருக்குது ஹார்ம்ஃபுல்ஸும் இருக்குது. ஓகேவா, அம்மா பாலை தயிராக்குறாங்க இல்லையா, பாலை வச்சு நைட்டு கொஞ்சம் கர்டு அதில் ஆட் பண்ணும்போது மார்னிங் வந்து இட் வில் பி சேஞ்ச் இன் டு அ கர்டு. அந்த மில்கில் வந்து என்ன, அந்த கர்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபெசிலஸ் சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா தான் என்ன பண்ணுது, மில்கை வந்து கர்டாக சேஞ்ச் பண்ணுது. டியூரிங் த டைமில் வந்து லாக்டிக் ஆசிட் வந்து அந்த மில்கில் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த சோர் டேஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து அந்த புளிக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து அதில் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ இது மாதிரி பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈஸ்டெல்லாம் போடுறாங்க. நம்ம இட்லி நல்லா, இட்லி பேட்டர் நல்லா நல்லா சாஃப்டாக வரதுக்கு, இட்லி நல்லா சாஃப்டாக வரதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுற நம்ம பீஸா பர்கரில் இருக்கிற அந்த ப்ரெட்டு பன்னெல்லாம் இருக்கலையே, அதெல்லாம் சாஃப்டாக வரதுக்கு வந்து பாக்டீரியாஸ் தான் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம டெட் பாடிஸு, நம்ம மண்ணுக்கடியில் புதைக்கிறோம் இல்லையா, பிளான்ட்டோட டெட் பாடிஸ்னாலும் சரி, அனிமல்ஸோட டெட் பாடிஸ்னாலும் சரி, அதெல்லாம் டீகம்போஸ் பண்ணுறவங்க யார், பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவை என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ் அ பாக்டீரியல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஒரு துப்புரவாளி. ஓகேவா, ஸோ பாக்டீரியாஸ் இல்லைன்னா அந்த டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்னாகாது, டீக்ரேட் ஆகாது, டீகம்போஸ் ஆகாது. இதே சேம் டைம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, அது ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகேவா, டைஃபாய்டு, சால்மோனெல்லா டைஃபினியூரியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா என்ன பண்ணுது, டைஃபாய்டு ஃபீவரை காஸ் பண்ணுது. நிறைய டிசீஸையும் வந்து இந்த பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு காஸ் பண்ணுது. இதில் சேம் டைம் போத் பெனிஃபிட்டும் இருக்குது, ஹார்ம்ஃபுல்லும் இருக்குது. ஃபஸ்ட் இங்கே ஒரு டியூனோவில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள், ஜுனை டியோடினல். டியோடினல்னா இன்டஸ்டைன் அண்ட் த கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் ஆர் காஸ்டு பை த பாக்டீரியா கால்ட் ஹெலிகோபாக்டர் பைரோலி, எ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம். ஸோ அந்த கேஸ்ட்ரிக் அல்சர் இஸ் காஸ்ட் பை தி பாக்டீரியா கால்ட் ஹெலிகோபாக்டர் பைரோலி. திஸ் இஸ் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் பிடி டாக்ஸின் ஃப்ரம் பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பிடி டாக்ஸின் ஃப்ரம் த பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் ஃபைண்ட் அப்ளிகேஷன் இன் ரைசிங் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் க்ராப்ஸ். பிடி க்ராப்ஸ், பிடி பிரிஞ்சால், பிடி காட்டன், ஸோ அது மாதிரியான இன்செக்ட்ஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸை நம்ம பாக்டீரியல் ஜீன்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். பிடி டாக்ஸின் ஃப்ரம் த பெசிலஸ் திரிஞ்சியன்சிஸ் ஃபைண்ட் அப்ளிகேஷன் இன் ரைசிங் த இன்செக்ட்ஸ் ரெசிஸ்டன்ட் க்ராப்ஸ், பிடி க்ராப்ஸ். இதுன்னு பார்த்தீங்கன்னா பிடி பிரிஞ்சால், பிடி காட்டன், அது மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம் பாக்டீரியல் ஜீன்ஸை யூட்டிலைஸ் பண்ணி. சீ திஸ், ராபர்ட் கோச், 1843. Robert Koch, 1843 to 1910. Robert Heinrich Hermann Koch
was a German physician and a microbiologist. He is considered as the founder of modern bacteriology. Underline it, ma. Who is the founder of modern bacteriology? Robert Koch. He identified the causative organism for anthrax, cholera, and tuberculosis. Causative organism means the agent which causes a disease is called as the causative organisms. So, எது வந்து tuberculosis-ஐ காஸ் பண்ணுது, எது anthrax, எந்த organism anthrax-ஐ காஸ் பண்ணுதுன்ற ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. The concept of infections. So, எப்படி வந்து ஒரு disease வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அதோடய இன்ஃபெக்ஷன் யார், அதை பற்றி ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் எவிடன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இவருக்கு ஹி காட் அ நோபல் ப்ரைஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் ஃபிசியாலஜி இன் த இயர் 1905. The experimental evidence for the concept of information was proved by him in Koch postules. Dear students, I think we all know this picture. We studied this in the last 10th class itself. No, we just revised this ultrastructure of a bacterial cell. It consists of three wall layers. What are they? Capsules, cell wall, plasma membrane. The outer sticky nature structure is called capsule. Inside that, cell wall is present. The cell wall gives shape to the cell. Inside the cell wall, the plasma membrane is present. It is a mesosome. The extension of plasma membrane is called as mesosome. Then cytoplasm. Inside the cell membrane, the blue colored semi-transparent structure is called as the cytoplasm. Here, the genetic material is called as the nucleoid. In prokaryotes, in bacterial cell, the genetic material is nucleoid because the nuclear membrane is absent. The nuclear membrane is absent. Only the genetic material is present in the cytoplasm. Flagellum. It arises from the capsule, cell wall region. The flagellum arises from the cell wall region. It is used to move from one place to another place. The use of flagella patina, it is used to move the bacterium from one place to another place. Bacteria va one place lende inor place ku move panna use agradha flagella. Then plasmid nu patina, bacteria la irukra or special structure da enadhu plasmid. It is circular in nature. It is double stranded. It has a self replicating nature. It is widely used in genetic engineering. Dear students, all of you take notes. Take the point. What are the uses of capsule? Capsules are used to stick on the other objects. What is the role of cell wall? It gives protection and it gives shapes to the cells. What is plasma membrane? It encloses everything inside it. It only permit what are the things to go inside, what are the things to go outside. Like that you will note in your class notes, ma. Then plasmid. Then polyribosomes. Ribosomes are the protein factory. Ribosomes only produces the protein. Polyribosome means the mRNA, number of ribosomes are attached. That is called as the polyribosomes. Then pilus. Pilus, it is a small hair-like outgrowth present on the cell surface. Most of the pilus are help in the process of movement. Some of the pilus are help in the process of conjugation. Conjugation process la some pilus vandu help pannuduma. Okay va, adala namba further details ah paapom. Okay va, so ipa based on the shape vachu bacteria vandu different types ah padichirukom. Based on the flagellar arrangement vachu different types ah padichirukom. Adala already namba 10th standard la padichadunala just namba oru quick review la. So, parma, shape of the flagella, first shape vachu bacteria vandu spread pandranga. Single ah irundhuchuna adha coccus. Single ah irundha coccus. Adhe rendu sendradhuna diplococcus. Group of bacteria irundhuchuna staphylococcus.
ஃபோர் பாக்டீரியாஸ் இருந்தால் டெட்ராகாக்கஸ், எயிட் பாக்டீரியாஸ் ஃப்ரண்ட் சைடில் ஃபோரு, பேக் சைடில் ஃபோர். எயிட் பாக்டீரியாஸ் ப்ரெசன்ட் மீன்ஸ் தட் இஸ் கால்ட் சார்சினா. இந்த பாக்டீரியா ஆர் அரேஞ்ச் இன் செயின் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இது எல்லாமே என்னது ஸ்பெரிக்கல் ஷேப்பில், ஃபஸ்ட் என்னது ஸ்பெரிக்கல் ஷேப்பில், சிங்கிளாக இருந்தால், டபுளாக இருந்தால், குரூப்பாக இருந்தால், ஃபோர் எயிட் தென் செயின் லைக். அடுத்து ராட் ஷேப், ராட் ஷேப் வந்து பெசிலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ராட் ஷேப் இஸ் கால்ட் அஸ் பெசிலஸ் டிப்ளோபெசிலஸ். தென் ஸ்பைரல் ஷேப்டு, ஸ்ப்ரிங் மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்பைரல்ல. தென் கமா ஷேப்பில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் விப்ரியோ காலரா. கமா ஷேப்பில் இருந்தால் விப்ரியோ காலரா. பேஸ்ட் ஆன் த ஃப்ளாஜெல்லாம் வச்சு, சிங்கிள் ஃப்ளாஜெல்லாம் அட் ஒன் எண்டுனா மோனோட்ரைக்கஸ், அட் ஒன் எண்டில் குரூப் ஆஃப் ஃப்ளாஜெல்லாம் இருந்துச்சுன்னா லோஃபோ ட்ரைக்கஸ். போத் எண்டுலேயுமே உனக்கு ஃப்ளாஜெல்லாஸ் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆம்ஃபிட்ரைக்கஸ். போத் எண்ட்ஸ்லேயும் குரூப் ஆஃப் ஃப்ளாஜெல்லா ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஆம்ஃபிட்ரைக்கஸ். ஸோ அதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக உனக்கு ஃப்ளாஜெல்லா ப்ரெசண்ட்டாக இருந்தால் பெரிட்ரைக்கஸ், ஃப்ளாஜெல்லா ஆப்சண்ட் அப்படின்னா ஏ ட்ரைக்கஸ். மா ஜஸ்ட் திஸ் வில் பி ஆஸ்க் இன் அந்த டயக்ராம் கொஸ்டின்மா, ஆல் ஆஃப் யூ நோட்டட் டவுன்.